ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ். நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம இந்த லதா மங்கேஷ்கர் அம்மா வீடியோ செகண்ட் சேடிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கண்ணெல்லாம் பார்த்தோம், கண்ணெல்லாம் சேடிங் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ நம்ம வாய் மூக்கெல்லாம் சேடிங் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் சேம் அதே தாங்க. ஏ ஃபோர் சைஸ் பேப்பர், 120 ஜிஎஸ்எம் ஹச்பி பென்சில், 2P பென்சில், 5P பென்சில், 8P பென்சில், பேப்பர் ஸ்டாண்ட், எரேசர், இதெல்லாம் தேவைப்படுதுங்க. ஓகே, நம்ம இப்போது கண்கள் வரைஞ்சி முடித்தாச்சு, ஷேடிங் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுடைய மூக்கு, வாய், பல், இதெல்லாம் வரைஞ்சி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம அதுக்கு அந்த அவுட்லைன் ஆல்ரெடி ஸ்கெட்ச் வரைஞ்சதில் மேலே 2P பென்சிலை வச்சு ஷேடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கைக்கு ரைட் சைடில் உள்ளதெல்லாம் நம்ம ஷேடிங் பண்ண ஆரம்பிக்கிறோம். சில இடங்களில் டார்க்காக தேவைப்படும். அது பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் எங்கெங்கே அழுத்தம் கொடுக்குறேன்ட்டு. சில இடங்களில் டார்க்காக தெரியும் பார்த்திங்களா, இந்த லைனெல்லாம் டார்க் பண்ணிக்கணும். இந்த முகத்துக்கு கீழே வரத ரெண்டு லைன்ஸ் வந்து ரொம்ப டார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைட்லாம் வரது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கங்கள் நிறைய இருக்கும், அதெல்லாம் சுருக்கங்கள் எல்லாம் நல்லா டார்க் பண்ணணும். மற்ற இடங்களில் லைட் பண்ணிக்கலாம். அதாவது எங்கெங்கே சுருக்கங்கள் கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் அழுத்தம் கம்மியாக கொடுத்துக்கணும். சுருக்கங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் பென்சிலை கொஞ்சம் அழுத்தம் ஜாஸ்தி கொடுக்கணும். இப்போ இந்த தாடை பகுதியெல்லாம் கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணணும். சாரிங்க, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பிளர் ஆகிடுச்சு. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கையில் நான் வரைஞ்சிட்டு இருக்கையில் பார்த்திங்கன்னா சேக்காயிருக்கு போல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக அதுக்கு இதுக்குள்ளே டேக்கர் எடுத்துக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மூக்குக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேப்பர் ஸ்டாண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுதோம். ஆல்ரெடி 2P பென்சிலை யூஸ் பண்ணதை பிளெண்ட் பண்ணி விட விட ரொம்ப நேச்சுரலாக தெரியும். ஓகேங்களா, இப்போது நம்ம பிளெண்ட் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததை பார்த்திங்கன்னா 5P பென்சில் யூஸ் பண்ணுறோம். சில இடங்களில் ரொம்ப டார்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா எங்கெங்கே சுருக்கங்கள் இருக்கோ, பள்ளங்கள் விழுதோ, அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டார்க்னஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், அங்கே உதட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்னஸ் தெரியுது, அந்த டார்க்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தாடை பகுதி ரொம்ப டார்க் வேணும், ஏன்னா நம்மளுக்கு வெளிச்சம் ஆல்ரெடி கண்ணில் பார்த்திங்கன்னா அந்த சைட்லேருந்து தான் அடிச்சுது, ஆப்போசிட்டு. ஸோ அந்த சைடு இக்கிட்டாக இருக்கும், அதனால் இந்த இக்கிட்டாக கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணுறோம். திரும்ப இதை நம்ம பேப்பர் ஸ்டாண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுக்கிறோம். பிளெண்ட் பண்ண என்ன ஆகும், உங்களுக்கு டிராயிங் இன்னும் மெருகேறும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் பென்சிலுக்கு பார்த்திங்களா, மெக்கானிக்கல் பென்சில் 0.7 8B பென்சிலை வச்சு நல்ல டார்க் பண்ணிக்கிடுதோம். சில இடங்களில் மட்டும், எல்லா இடத்தையும் டார்க் பண்ணால் அது கரெக்டாக இருக்காது. ரொம்ப பள்ளம் விழும் பார்த்திங்களா முகத்தில், அந்த இடத்த ரொம்ப டார்க் பண்ணுறோம். பொடி லைனை விட்டு டார்க் பண்ணுறோம். இந்த வாய்ப்பகுதியெலாம் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பென்சில் 0.7 8P பென்சில் தான் யூஸ் பண்ணி வரைகிறோம். ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அவங்க உதட்டில் உள்ள லைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வரைகிறதுக்கு, அதாவது பொடி பொடி லைன் வரைகிறதுக்கு இந்த பென்சில்லாம் யூஸ் பண்ண முடியும். இதை வச்சு வரைஞ்சால் தான் கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். இந்த வீடியோ கொஞ்சம் பிளராக இருக்குது, ஏதோ சேக்காயிருக்கு, அதனால் என்னால் ஒரிஜினல் லுக் கொண்டு வர முடியலை. நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் டேக்கர் எடுத்துக்கிட்டேன், சாரி. இதே மாதிரி வந்ததுக்கு கேமரா சேக்காயிருக்கு போல இருக்குது, நான் அதை கவனிக்கலை, வரைஞ்சிட்ருக்க பிஜியில் அதை கவனிக்கலை. ஓகே, அப்புறம் இதை வந்து நம்ம பேப்பர் ஸ்டெம்பை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறோம். உதட்டோட மேல் பகுதி, கீழ்ப்பகுதி எல்லாம் டார்க்காகவும், சைட் பகுதி எல்லாம் டார்க்காகவும், உள் பகுதி வந்து வெளிச்சம் படையில் கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா உதட்டோட கீழ்ப்பகுதி இதெல்லாம் வரையிறோம். இதை வந்து ரெண்டு சைடும் நல்லா டார்க் பண்ணணும், அப்போ தான் அதோட ஒரிஜினல் லுக் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப 2P பென்சில் எடுத்து அந்த உதட்டு பகுதியை வரைஞ்சாச்சு. 2P பென்சிலை வச்சு உதட்டு கீழே உள்ள பகுதிகள் எல்லாம் வரைய ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வெறும் 2P பென்சிலை வச்சு ஷேடிங் பண்ணிக்கணும். சில இடங்களில் அந்த சுருக்கங்கள் விழுற இடத்துல நல்ல டார்க் பண்ணணும், கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுக்கல கொஞ்சம் நம்மளுக்கு நேச்சுரல் லுக் கிடைக்கும். அப்புறம் 5P பென்சிலை வச்சு இந்த கழுத்து கீழ்ப்பகுதியெல்லாம் ரொம்ப டார்க் பண்ணுறோம். அப்புறம் எல்லாத்தையும் பேப்பர் ஸ்டாண்டை வச்சு நல்ல பிளெண்ட் பண்ணி விடுறோம். இது கொஞ்சம் வேகமாக காமிச்சிருக்கிறேன், ஏன்னா எனக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது, பிளராகி விழுந்துருக்கு, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டுதேன். ஆக்சுவலாக இந்த பகுதியெல்லாம் வரைகிறதுக்கே எனக்கு 1.5 hour தேவைப்பட்டது. ரொம்ப பொறுமையாக இருந்தால் வரைஞ்சால் தான் அந்த ஒரிஜினல் லுக் கிடைக்கும். ஸோ கீழ்ப்பகுதியிலெல்லாம் அந்த பகுதிகளெல்லாம் நல்லா டார்க் பண்ணணும். அப்புறம் 8P பென்சிலை வச்சு ரொம்ப டார்க் பண்ணிக்கிடுதோம். டார்க் பண்ணையில் என்னாகும், நல்லா அதாவது அவங்களுக்குள்ளே அந்த நிழல் விழும், முகத்தோட நிழல் கீழே விழும், அதெல்லாம் ரொம்ப டார்க் பகுதி பண்ணிக்கிடுதோம். ரொம்ப டார்க் பண்ண உங்களுக்கு நேச்சுரல் லுக் கிடைக்கும்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா இப்போ சரியாயிடுச்சு. 8P பென்சில் வச்சு இந்த பாருங்கள் டார்க் பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் ரொம்ப லுக் கிடைக்குது பார்த்தீங்களா. ஓகே, 8P பென்சில் வச்சு டார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது நம்ம அவங்களோட முகத்தை எல்லாம் ஷேடிங் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களோட சாரி மற்றும் ஹேரை வந்து நல்லா ஷேடிங் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.